ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டோர்னமெண்ட் ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே தான் பேட்டிங் இருக்கும், ஃபுல் இண்டோரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் அடிச்சுட்டு நெட்டில் அடிச்சுட்டு கூட ரன் ஓடலாம். அதே போல் இந்த சைட்லேயும் நெட்ஸில் அடிச்சுட்டு ரன் ஓடலாம். மேலே பட்டுட்டு ஓடினாலும் ரன்னு தான், ஆனால் மேலே பட்டுட்டு பிடிச்சா அவுட்டு. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டில் ஃபுல்லாக ரன் இருக்குது. வீட்டில் இருக்க ரெண்டு நெட்ஸில் படிச்சு போய் சிக்கிடுச்சுன்னா அது நம்ம ரன் ஓடி தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பவுலிங் பார்ப்போம். இங்கே தான் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே தான் நின்று பவுலிங் போடணும். உள்ளே காலை தூக்கிட்டு கூட பவுலிங் போட்டுக்கலாம், ஆனால் சைடில் இருக்க லைனை வந்து டச் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி இந்த சைடில் அடிச்சுட்டு பிடிச்சா அவுட்டு கிடையாது, இந்த ஃபுல் சைடில். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஃபுல் சைட்லேயும் அடிச்சுட்டு பிடிச்சாலும் வந்து அவுட் கிடையாது, ஆனால் மேலே அடிச்சுட்டு கேஷ் வந்துச்சுன்னா அது பிடிச்சா அவுட்டு தான். நெக்ஸ்ட்டு பவுண்ட்ரி ஸ்கோரிங் ஏரியாஸ் பார்ப்போம். இங்கே அந்த ரெக்டாங்கிள் நெட்டு தான் வந்து உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியா. அந்த நெட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஃபுல்லாக. த்ரூவாக அதில் போய் பட்டுச்சுன்னா 6, பவுன்ஸ் ஆகி போய் பட்டுச்சுன்னா 4. அதே மாதிரி சைடில் இருக்க இந்த சைடில் நெட்ஸ் அந்த சைடில் நெட்ஸில் பட்டுச்சுனாலும் 4 தான், ஆனால் மேலே இருக்க நெட்டில் பட்டா 6. சைடில் பட்டா 4, ஆனால் மேலேருந்து பட்டா 6. டோர்னமெண்ட் எப்படின்னா ஒரு டீமுக்கு 4 பேர், 4 ஓவர் போடணும். T2 T4 என்ன வித்தியாசம்னா, T2 வந்து உங்களுக்கு அவுட் ஆனிங்கன்னா -2, அப்புறம் போனஸும் கட் ஆகிடும். அவுட் ஆகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். ஆனால் T4 போனஸ்லாம் எதுவுமே கிடையாது, அவுட்னா அவுட்டு தான். ஆல் அவுட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் டீம் ஆல் அவுட்டு. அப்புறம் ஒரு போலில் 4 டீமு, ஒரு டீமுக்கு வந்து 3 லீக் மேட்ச் கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 யார் இருக்காங்களோ அவங்க வந்து நாக் அவுட்ஸ்க்கு போயிடுவாங்க, அப்புறம் நாக் அவுட்ஸ் வந்து நடக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பவுலர் வந்து ஒரு ஓவர் தான் போட முடியும், 4 பேர் வந்து 4 ஓவர் போடணும்.